இந்தியா வர்சஸ் நெதர்லாந்து வேர்ல்ட் கப்போட ரெண்டாவது மேட்ச் பாகிஸ்தான் வின் பண்ண தொடர்ந்து இதெல்லாம் அசால்ட்டாக அடிச்சிரும்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நெதர்லாண்ட் எந்த அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து என்னப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக நெதர்லாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. சூப்பரான பவுலிங் போட்டிருந்தாங்க. ஸோ எக்கச்சக்கமான விக்கெட்ஸை எடுக்க தவறி இருப்பாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெதர்லாண்டை நம்ம பாராட்டி ஆகணும். அதை தாண்டி இந்தியா சைடில் எக்ஸ்ட்ரா நிறையா ப்ளே பண்ணாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மா கிட்ட ஒரு நல்ல ஸ்டார்ட் எதிர்பார்த்தோம், சூப்பராக கிடைச்சிது, ஃபினிஷிங்கில் தாறு மாறாக இருந்துச்சு. ஸோ டாஸை வின் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா நாங்கள் பேட் பண்ணுறோம் அப்படின்றத சூஸ் பண்ணாங்க. ஸோ பேட் பண்ணி நல்ல நெட் ரன் அதிகப்படுத்த போகிறாங்க, ஒரு 200-250 பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் நெதர்லாண்ட் கொடுத்த டஃப், பவுலிங்கில் என்னமா போட்டாங்க அப்படின்றத நிச்சயமாக நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ ஸ்டார்டிங்கில் கேஎல் ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஸோ பட் கேஎல் ராகுலால் ஒரு எக்ஸ்ட்ரானியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை. 9 ரன்கள் விக்கெட்லேருந்து போயிடுவார். ஸோ அது ஒரு எல்பிடபிள்யூ ஒரு வாட்டி ரிவ்யூ போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஒரு பேட் லக், ரோஹித் சர்மாவே வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை போக முடியாது. அடுத்தடுத்தா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஒரு ப்ளே கொடுத்தாங்க. முக்கியமாக ரோஹித் சர்மா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் திணறினார், பட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸர்ஸ் பவுண்ட்ரிஸ் நடிச்சு சூப்பராக ஒரு 50 போட்டிருந்தாரு. நிச்சயமாக அவருக்கான பாராட்டுகளை கொடுத்தே ஆகணும். அவரோட கம்பேக்கை எதிர்பார்த்தோம், பட் நிச்சயமாக நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விராட் கோலி வாசஸ் சூரியகுமார் யாதவோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சுங்க. முக்கியமாக இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு பார்த்துருப்போம், சூப்பரான பார்ட்னர்ஷிப். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நெதர்லாண்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் திணறடிக்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அடிக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிடைக்கிற சான்சஸில் பவுண்ட்ரிஸாக அடித்தார். சிக்ஸஸ் பறக்க விடல அப்படின்னாலும் பிளேஸ்மெண்ட் பார்த்து எக்ஸலண்ட்டாக பவுண்ட்ரிஸ் அடிச்சுட்டு இருந்தார். நிச்சயமாக அவருக்கான பாராட்டுகளை கொடுத்தே ஆகணும். விராட் கோலியுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ரோஹித் சர்மா அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக ப்ளே பண்ணார். ரோஹித் சர்மா விக்கெட் போனதை தொடர்ந்து அடுத்த பால்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டில் பவுண்ட்ரி சிக்ஸஸ்னு அடிக்க ஆரம்பித்தார். ஸோ டோட்டலாக விராட் கோலி ஒரு டாமினண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ், 2 மேசிவான 6, 3 பவுண்ட்ரிஸ், 44 பாலுக்கு 62 ரன்கள், 140 ஸ்ட்ரைக் ரேட், ஸ்டில் ஒரு டீசெண்டான ஒரு ரன் தான். அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூரியகுமார் யாதவ் அந்த ஃபினிஷிங் 2 ஓவர் வந்து கொஞ்சம் அடிக்க திணறினாங்க அப்படின்றது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே லாஸ்ட் ஓவரில் விராட் கோலி ஒரு 6, சூரியகுமார் யாதவ் நீங்களும் வந்து ஒரு 50 அடிச்சு தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் பாலில் சூரியகுமார் யாதவும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக ஒரு யாக்கர் வைடு யாக்கராக இருந்தாலும் அது எக்ஸலண்ட்டாக வந்து பிளேஸ்மெண்ட் பார்த்து சூப்பரான ஒரு 6 அடிச்சிருப்பாரு. ஸோ அதனை தொடர்ந்து அவருமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 50 அடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் சூப்பரான ஒரு 50, ஒரு மேசிவான 6, 7 பவுண்ட்ரிஸ். சூரியகுமார் யாதவ் பேக் டு த ஃபார்ம். ஸோ அவர் ஃபார்ம்லேயே தான் இருக்கார். முக்கியமான ஒரு மேட்ச்சில் அடிக்கலை அப்படின்ன உடனே வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பேசினாங்க. பட் ஹீ இஸ் ஸ்டில் ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ராடனரி பேட்ஸ்மேன் ஃபார் இந்தியா அப்படின்றதுல எந்த வித ஆட்சேபனையுமே கிடையாது. நிச்சயமாக அடுத்தடுத்த மேட்ச்களையும் இன்னும் எக்ஸ்ட்ராடனரியாக ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம். ஸோ அதனை தொடர்ந்து இந்தியா 20 ஓவர் முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 179 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் 150 வருமான ஒரு பயம் இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோவாக ப்ளே பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் மற்றும் விராட் கோலி ஒரு ஃபயர் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அதனை தொடர்ந்து இப்போ 179 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 200 அடிக்க முடியல அப்படின்னு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் ஸோ பவுலிங் சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ நிச்சயமாக விராட் கோலி சூரியகுமார் யாதவ் அவங்களுக்கான பாராட்டுகளை கொடுத்தே ஆகணும். அந்த ஃபினிஷிங் லாஸ்ட் பாலில் 6 அடிச்ச ஒரு 50 அடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு த்ரில்லான விஷயம் தான். அதை சூரியகுமார் தான் அடிச்சு கொடுத்தாரு. விராட் கோலியுமே வந்து தேவையான சிக்ஸஸ் பவுண்டரிஸ் அடிச்சு இந்தியா ஒரு நல்ல டோட்டல் செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஹோப் இந்த ஒரு மேட்சை வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம். ஸோ சூரியகுமார் விராட் கோலியோட ஃபார்ம் பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு, ஒரு 50 அடிச்சிருக்காரு. அதை பற்றி உங்களோட தாட்ஸையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.